هاكر 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 يا جماعة لو انتبهتوا لحركاته هاكر வணக்கம் மக்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, நீங்க பர்சனலா ஏதாச்சும் டீடைல்டோ இல்ல ஒரு கண்டென்ட்டோ எடுத்துட்டு வந்து நம்ம பேச போறது கிடையாது. ஒரு குறிப்பா ஒருத்தருக்கு நம்ம ஃபேவரா பேச போறோம், அதாவது இது வரைக்கும் நம்ம யாருக்குமே ஃபேவரா பேசினது கிடையாது. ஒருத்தரோட சேனல் ஹேக் ஆயிருக்கு, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாரு, 1 மில்லியனுக்கு மேல 2 மில்லியன் போக போறாரு. ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க அவ்வளோ மெம்பர்ஸ்க்கும் ஒரு பேர் ஐடியா விழுந்தது என்னன்னா, அந்த சேனல் இப்போ ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. எதை பத்தி பேசுறேன்ற பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மாயின் ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேனல், அந்த சேனல்ல நிறைய இருக்கான நல்ல கண்டென்ட் இருக்கு. எல்லா யூடியூபர்ஸும் பண்ற அரசமாவே அரைக்கிற கண்டென்ட் எல்லாமே இருக்கு, அவருள்ள எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். நீங்க போய் தேடி பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஓகே, நம்ம ஏன் அவங்க சேனலை பத்தி பேசணும், அவங்க சேனல் ஹேக் ஆனா நமக்கு என்ன அப்படின்ற கேள்வி நம்ம ஆளுக்கு வந்திருக்கும். எனக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்ல தோணுது. என்ன பதில் அப்படின்னா, அந்த கந்தன் சீரீஸ் நம்ம எடுத்து பேசணும்னு, நம்ம எடுத்து பேசுறதுக்கு ரெஃபரன்ஸா இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஃபுட்டேஜ் வந்து அந்த வி சேகர்ன்றவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஒரு 18-19 எபிசோடு போட்டிருந்தாங்க. அந்த 19 எபிசோட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், இதனால வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு இருந்த விஷயங்கள் இதெல்லாத்தையும் குழப்பி ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. அந்த விஷயத்துக்கான முக்கிய காரணம் அந்த மாயன் ஸ்டுடியோ, கார்த்திக் ப்ரோ தான். ஸோ அந்த கார்த்திக் ப்ரோட்ட வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த வீடியோஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு எந்த காப்பிரைட்டும் கொடுக்கல, எந்த ஒரு பிரச்சனையும் அவர் சைட்லேருந்து வரலை. நம்ம அதை யூஸ் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அவேர்னஸ்க்கு ஒரு நன்றி கடனாக இந்த வீடியோ போக போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டேய், அந்த ஹேக்கர் என்னடா பண்ணுறான், தொட்டா தூக்கிடுவேன், கெத்தா இருந்தேன்டா. விடுமச்சான், அவர் சேனல் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி யார் ஹேக் பண்ணிருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியல, அவரை வந்து டீடைலா சொன்னதான் தெரியும். 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்னா 20 லட்சம் பேர் ஃபாலோ பண்ண போறாங்க. அந்த 20 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சேனல் ஹேக் பண்ணிருக்காங்கன்றப்போ அது பெரிய ஒரு ஐடியா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, பல பேர் இந்த ஹேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல சீன் போடுவாங்க. இந்த பிரியாணி மேலே எடுத்துக்கோங்களேன் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருக்கெல்லாம் கண்டென்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாப்புல. அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா இதுல லோகோ மாறிடுச்சு, டிபி மாறிடுச்சு, கவர் போட்டோ மாறிடுச்சு, அந்த சேனலோட அந்த ஐடி இருக்குல்ல அந்த ஐடி நேமே மாறிடுச்சு. இந்த மாயன் ஸ்டுடியோன்றது மாறிடுச்சு. உள்ள இருக்க வீடியோஸ் ஃபுல்லா பிரைவேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்கு, இந்த ஏலியன் பத்தி போட்டிருந்தார்ல, சேலம் ஏலியன், அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு. ஏன் அந்த வீடியோ மட்டும் விட்டு வச்சிருக்கானுன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்லாம் நமக்கு ஓரளவு வந்துச்சு, எப்பயும் போல எதிர்ச்சியா பார்த்தோம். இந்த மாயன் ஸ்டுடியோ இந்த ஏலியன் பத்தி பேசியிருக்காருன்னு உள்ள கிளிக் பண்ணி பாக்குறேன். கீழே பார்த்தா கமெண்ட்ல அப்படிலாம் என்ன ப்ரோ சேனல் ஹேக் ஆயிடுச்சு ஆகாச்சுன்னா என்னடா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்லா லோகோ போட்டு டெஸ்லா சேனலோட அந்த ப்ரொமோஷனாக இருக்குது. இதே மாதிரி டெஸ்லா கம்பெனியோட ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அது வேற ஒரு சேனலுக்கு போகுது. டெஸ்லான்ற ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலோட வீடியோஸ்லாம் ரெஃபரன்ஸாக இங்கே வருது. ஒரு யூடியூப் சேனல் அப்படி இருக்குன்னா இன்னொரு வீடியோ சேனலில் இன்னொரு சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸை உங்கள் சேனலில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவருடைய அதாவது வேற ஒரு டெஸ்லான்ற ஒரு சேனலோட வீடியோஸ் எல்லாம் இவர் மாயன் ஸ்டுடியோக்குள்ளே வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன்னா 6 மாதம் 10 மாதத்துக்கு முன்னாடிலாம் போட்ட வீடியோஸ்லாம் இதில் விசிபிள் ஆகிட்டு இருக்கு. நார்மல் ஆடியன்ஸ்க்கு அது புரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு. அப்படி சப்போஸ் இந்த சேனல் முழுமையாக அவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க கண்ட்ரோலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு வீடியோ கூட இல்லை, அவர் சம்மந்தமான ஒரு வீடியோ கூட இல்லைன்னா எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாமே டெஸ்ட்லாம் வீடியோவாக இருக்கும். 1 மாதத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போட்ட வீடியோவாக இருக்கும். அப்போ யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது சாதாரண நாட்களுக்கு. ஸோ அந்த வேலையை அவங்க பார்த்துருக்காங்க. அந்த ஒரு வீடியோ மாயன் ஸ்டுடியோவில் அந்த ஏலியன் சேலம் ஏலியன் வீடியோ, அந்த வீடியோனால தான் அவர் சேனல்ன்றதே நமக்கு தெரிஞ்சு, இந்த சேனல் ஹேக் ஆயிருக்குன்றதே நமக்கு தெரிஞ்சு. இது எப்போ ஆச்சு எப்படி ஆச்சுன்னா நமக்கு தெரியாது, பட் இப்படி ஹேக் ஆயிருக்கு. இதுக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ண வீடியோ பேச முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம சேனலே ஸ்ட்ரைக் குடிச்சா தூக்கிடுறாங்க, நமக்காக யாராச்சும் ஒருத்தையும் பேசுறாங்களா அப்புறம், நமக்காக யாரும் பேசலை. பட் ஆனால் அவரோட சேனல் வந்து ஒரு சில விஷயங்கள், அந்த கந்தன் சீரீஸ் ரொம்ப மெயினான மேட்டரு, அதை நம்ம அங்கிருந்தா ரெஃபரன்ஸ் எடுத்தோம். ஸோ அப்படி ரெஃபரன்ஸ் எடுத்த ஒரு சேனலுக்கு இப்படி பரிதாபமான ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசியாகணும். அந்த சேனல் ஹேக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தயவுசெய்து அந்த சேனலுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் சேனல் இஸ் ஹேக்டுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுங்க, அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் யாரெல்லாம் சின்ன யூடியூபர்ஸாக இருக்கீங்களோ தயவுசெய்து பேசுங்க, இந்த மாதிரி மிக பெரிய சேனலை ஹேக் பண்ணியிருக்கானுங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூடியூப் கவனிக்கும், ஓகே அது என்னமோ ஹேக் ஆயிருக்கு அப்படின்றது ரெஃபரன்ஸ் 3வது மனுஷங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அவர் இன்னும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எதுலையுமே அதோட அஃபிஷியலாக பேசலை, எதுவுமே சொல்லலை. மேபி அவர் ஸ்டன் ஆகி நின்றுருக்கலாம், என்னடா அப்படி ஆகி போச்சு, இது எப்படி ரிகவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்துருக்கலாம். எல்லாமே ஓகே தான். நம்ம சேனலில் ஒரு 8000 சப்ஸ்கிரைபர் ஏற்றி வச்சுருந்தோம், அது மொத்தமாக டெர்மினேட் பண்ணிட்டானுங்க. ஸ்ட்ரைக் அடிச்சு யார் அடிச்சா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஜி தமிழ் அடிச்சு, ஜி தமிழில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்து, ஜி தமிழுக்கும் டிசிபிக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது என்ன கனெக்ஷன் தெரியல. அவனுங்க மூலமா ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குனாங்க, அவனுங்க மூலமா தூக்குனானுங்க. இந்த டிசிபி குரூப் இருக்குல்ல, இந்த டிசிபி குரூப் பத்தி ஏன் இங்க பேசணும் அப்படின்னா, இப்போ மயன் ஸ்டுடியோல இருந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாருப்பா, ஏதோ ஒரு கொலரபடி பண்ணிட்டாரு, மக்களுக்கு ஏதோ அவேர்னஸ் கொடுத்துட்டாரு, யாரோ பெரிய டிக்கெட்டை தலை கை வச்சிட்டாரு அப்படின்றக்காக ஹேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
டெஸ்லாவோட கம்பெனி லோகோ இதெல்லாம் கொடுக்கறது வந்து சும்மா ஃபால்ஸ் மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு கண் துடைப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ இந்த டிசிபின்ற ஒரு மூன்று எழுத்து கூட்டம் வந்து எவ்வளவோ கொச்சையான வார்த்தைகளோ இல்ல மிக்க, இப்ப நீங்க ரிலிஜியன் சொல்றீங்கல்ல, ஹிந்து ரிலிஜியன் சொல்றீங்கல்ல, அந்த ஹிந்து ரிலிஜியன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயங்களை ஃபுல்லா வெளிப்படையாவே ரொம்ப வல்கரெல்லாம் பேசியிருக்காரு. ஐ மீன் ராவா பேசியிருப்பாரு. அந்த ராவா பேசினதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இதுவரைக்கும் எடுத்ததில்லை. அந்த சேனல்ல அந்த வீடியோஸ் அந்த வார்த்தைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஏன் இந்த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்குல்ல, இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ன்றது வந்து ஒரு ரிலீஜனை பத்தியோ இல்லை ஒரு விஷயத்தை பத்தியோ விமர்சனம் பண்ணலாம், பட் வந்து கொச்சப்படுத்தக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு வாரத்தை யூஸ் பண்ணாலும் அந்த வார்த்தையை காரணம் வச்சு சேனல் இந்த வீடியோவை தூக்குறாங்க. ஆனா அவர் இத்தனை வீடியோ போட்டிருக்காரு, இவ்வளவு நாள் சர்வே பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஒரு ஆர்கனைசேஷனே நடத்திட்டு இருக்காரு. மைசூர் கூட்டம் நம்ம சொன்னோம்ல, பின்னாடி ஒரு பின்புலம் இல்லாமல் அவங்கள இயங்க முடியலன்னு சொல்லி யூடியூப்ல நம்ம இவ்வளோ ஃபில்டர் பண்ணி இவ்வளோ கவர் பண்ணி பண்ணும் போதே நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரைக் இவ்வளோ காப்பிரைட் இது மாதிரிலாம் வருது. ஆனால் இவங்க இவ்வளோ ஃபோட்டோஸ் தான் அவர் அதிகமாக யூஸ் பண்ணுவார், வீடியோஸில் யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் வார்த்தைகள் இருக்குல்ல, ஒரு சேனலை பற்றியோ இல்லை ஒரு கடவுளை பற்றியோ பேசும்போது வார்த்தைகள் இருக்குல்ல, அப்போ அதில் ஏன் விட்டு வச்சிருக்கானுங்கிறது என்னைக்காக நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அந்த சேனலுக்கு என்னைக்கா ஸ்ட்ரைக்கோ இல்லை காப்பிரைட் கிளைமோ சேனலில் டெர்மினேட் ஆக போகுது அப்படி வீடியோ போட முடியாது அப்படிலாம் என்னைக்காவது பண்ணியிருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு நாடகம் போட்டாங்க, வீடியோலாம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு, ஆனால் அடுத்த நாள் ஒரு நல்ல வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நாடகம் இவனுங்க வந்து உங்கள் மத்தியில் நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ வாக்கியத்தகவல் போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க போல. இங்கே மாயன் ஸ்டுடியோ பற்றி பேச வந்துட்டு எதிர்ப்புறவங்க பற்றி பேசுகிற அப்படின்னா, யூடியூப்ல ஒரு சில விஷயங்களை பேச விடாமல் தவிர்க்கிறானுங்க. அதாவது நம்ம மாதிரி கண்டென்ட்லாம் ரொம்ப 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 சொற்பம் எங்கேயோ ஒரு மூலையில் கடை பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னொரு ஒரு சேனலை வேறு பார்த்து வச்சிருக்கேன், அந்த சேனலில் ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்காரு. பட் அந்த சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நல்ல கண்டென்ட் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி போயிட்டுருக்காரு. அந்த பாயிண்ட்டில் அவர் வந்து ஒரு 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 கிளியராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேனலை நம்ம இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக தான் போகிறாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேனல் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். கொஞ்ச நாள் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நாலேஜ்னு இருக்குல்ல, உண்மையான நாலேஜ் என்ன நடக்குது, நீ எப்படி ஏமாற்றப்படுற, எப்படி அடிமைப்பட்ட, இந்த கட்டமைப்புகள் எப்படி அடைஞ்ச அப்படின்ற விஷயங்களை சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம். இங்கே மாயன் ஸ்டுடியோ மாதிரி ஒரு ஆள் வந்து அவர் ஜென்ரலாக எல்லாரும் மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காரு, பட் அவர் சேனல் இப்படி ஹேக் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனலை ஹேக் பண்ண முடியுது அப்படின்னா, 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்க மதங்கவரி சேனலை ஏன் ஹேக் பண்ண முடியல? கேள்வி வருதுல்ல, ஏன் மதன்குரி விட்டு தூக்க முடியல? ஏன்னா மதன்குரி ஃபுல் ஃபேவர் அவங்களுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எசமா நான் கேட்குறேன் எசமா. ஏன்னா ஒரு டாப்பில் இருக்குது சவுத் இந்தியா பிக்கஸ்ட் யூடியூபர்னா சொல்லி இவங்க பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அவரே ஏன் கை வைக்காமல் இருக்காங்க? யோசிச்சுருக்கணும்ல, எவ்வளோ தான் டெக்னாலஜி விஷயம் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் ஹேக்கர்னு ஒருத்தன் வெளிநாட்டுக்காரர்னாலும் அவ்வளோ பூந்து அடிச்சு விட்டுருக்கலாம், ஏன் இன்னும் அடிக்காமல் இருக்காங்க? ஏன்னா அவன் தேவையில்லை, அவன் வந்து கண்டென்ட் வந்து மக்களுக்கு சேவை உண்மையான விஷயத்த சொல்கிறாங்க. ஏதோ விக்கிபீடியாலேயோ இல்லை நியூஸ் சேனலில் என்ன சொல்கிறாங்களோ இல்லை எவ்வளோலாம் அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதே அளவு தான் அவரும் பேசுகிறாரு. ஸோ அவர் சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு மேட்டரும் சிக்க மாட்டார். ஆனால் இந்த மாயன் ஸ்டுடியோ மாதிரி ஆட்கள்லாம் ஒரு சில மிஸ்ட்ரீஸான விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக அலசி போடுற ஆட்கள். அவர் மொத்தமாக 100% அவங்கள தெரிஞ்சு ரிகவர் பண்ணார் அப்படின்னா கிடையாது, அவருக்கான கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் பல விஷயங்களை மறைச்சு பேசலாம். ஏன்னா அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு வீடியோ கொண்டு போய் கொடுக்கும்போது, இப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதே இவங்க என்ன பேசுகிறாங்க புரியலான்னு போயிடுவாங்க. மனிதர்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டே தரப்பு தான், ஒன்று புரிஞ்சு செயல்படுறது, இன்னொன்று வந்து இது புரியல இது பைத்தியம் அவங்க லூஸ் மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஒருத்தன் யோசிப்பான், ஏ ஏதோ சொல்கிறான் இடத்துல விஷயம் இருக்குல்ல, லாஜிக்கலாக யோசிக்கிறவன் ஒருத்தன் இருப்பான். அந்த லாஜிக்கலாக யோசிக்கிறவன் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தாலும் தெரியும், கீழே கமெண்ட்டை பார்த்தா தெரியும். ஆனால் ஜென்ரலாக இருக்கவன் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? மெஜாரிட்டி பீப்புள் ஏதோ சொல்கிறாங்க லூஸ் அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க புரியாது, ஒரு விஷயம் புரியலன்னா அதை புரிஞ்சுக்க கூட ட்ரை பண்ண மாட்டானுங்க, அது கூட அவங்க மூளை வேலை செய்யாது. நமக்கு இதுக்கு தேவையான டைம் இதெல்லாம் லூஸ் மாதிரி சொல்லிட்டு பயந்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த உலகம் 100%ல 80-90% இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நான் சொன்ன இந்த யோசிக்காமல் லாஜிக்கலாக யோசிக்காத ஆட்கள் அவங்களுக்கு எது சொல்லப்படுதோ மேஜராக 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை நம்பிட்டு போயிடுவாங்க, அது என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு அதான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு கோயில் இருக்குப்பா, ஒரு கோயிலே இல்லை ஒரு சும்மா ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை 90 விபத்திலாம் போட்டுட்டாங்க வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் நடந்து போகிறாங்க. சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், நீங்களே கூட பண்ணி பாருங்கள், ஒரு வீடியோ கேமரா வச்சுட்டு ஒரு ஒரு கல் மாதிரி ஒரு கோயிலோ ஏதோ ஒன்று ஏதோ நீங்களே செட் பண்ணிடுங்க, கோயிலே கிடையாது அப்படி செட் பண்ணிடுங்க, 10 பேர் உங்கள் ஆளுலே செட் பண்ணிவிட்டு பைக்லேயோ கார்லேயோ நடந்து போகிறப்பையோ நிப்பாட்டி கும்பிட்டு அப்படி போகிற மாதிரி பண்ணுங்களேன். சும்மா 11வதா இல்லை 12வதா சும்மா பார்த்துட்டு இருப்பான்ல, அவனும் அதை போகிறப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவான். இப்படி தான் பண்ணப்பட்டிருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மூடநம்பிக்கையை விதைச்சு எது மூடநம்பிக்கை எது உண்மை அப்படின்றத மறைச்சிட்டானுங்க. சிறுதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த சிறுதெய்வ வழிபாடுனா இதெல்லாம் அவங்களுக்கு கும்பிடக்கூடாது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டு பெருதெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க. இதே வேலையை தான் யார் பார்க்குறா? டிசிபி குரூப்பும் அதான் பார்க்குறது. ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரிய டிக்கெட் இருக்குல்ல மாயக்கை, அந்த மாயக்கையெல்லாம் 1000 வருடங்களாக பண்ணதை இப்போ கடைசி கட்டமாக எடுத்து நடத்துறது யார் அப்படின்னா
டிசிபி ஒரு குலசாமி கோயிலே மாத்தி ஆசிரியர் கோயிலா மாத்தினாங்க, அவருக்கா ராயல் லேடிஸ் அவங்களோட கோயிலா மாத்தினாப்ல. அப்ப அவர் கிரெடிட் கொடுக்கதானே செய்வாங்க. இது எப்படின்னா உங்க குரூபத்துக்குள்ளேயே, அதாவது உங்க கூட்டத்துக்குள்ளேயே ஒரு கருப்பாடை நுழைச்சு விட்டு அந்த கருப்பாடை வச்சு காயடிக்கிறது, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது பேர் தான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லி. சோ அரச குடும்பத்தோட உங்களுக்கு தெரியும் மைசூர் கூட்டத்தோட கனெக்ஷன் இருக்கு அவருக்கு, கேட்டா இல்லைன்றாரு. ஆனா மத்த ரிலிஜனோ மத்த ஒரு கேஸ்டோ மத்த ஒரு குடியோ இது அதோட ரிலிஜனா இருக்கு, இது அந்த நாட்டுல கண்டிப்பா இருக்கு. இவங்க வந்து பரசுரம் வம்சாவளிகள் அப்படின்றாங்க. உங்களையே ஒரு டிசிபி குரூப் இருக்காருல்ல, அந்த பாண்டியன் ஐயா திரு பாண்டியன் அவர்கள், அதாவது விஞ்ஞானி அவர்கள், அவர்கள் வந்து ஒருத்தர் ஜோசியர் பார்த்தாராம். இது டிசிபியே ஒரு இடத்துல வளர்ந்தது. ஒரு ஜோசியர் பார்த்தாரா, நீங்க பரசுராமர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அதாவது பரசுராமர் வழியில் வந்தவங்கன்னு சொல்றாங்க. சிமிலரா கனெக்டா இருக்கா, இது அவர் வாயிலே வளர்ந்தது. இன்னொன்று வந்து இவருடைய ஆர்ஜினை தேடி பார்த்தீங்கன்னா மைசூருடைய அவங்க கனெக்ட் ஆகுது. மைசூர் கொடுத்த ஆள்றது அரச கூட்டம் யாரு, அதோட கனெக்ட் பண்ணி பாருங்க, இவரோடதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, இவ்வளவு சிமிலாரிட்டி இருக்கு. ஆனா இவர் மட்டும் நாங்களும் நல்லவங்க, அவங்க தான் கெட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. இதை நம்புறீங்க அப்படின்னா நீங்க எப்பேற்பட்ட ஆட்களா இருப்பீங்க. ஓகே மக்களே, இந்த மாயன் ஸ்டுடியோ சேனல் வந்து ஹேக் ஆயிருச்சு. அது அவங்களுடைய ஆட்களுக்கு ஒரு சில விளக்கம் கொடுக்கணுன்றதுக்கு அவர் யோசிச்சிருப்பாரு. ஏன் அவர் இன்னும் விளக்கம் கொடுக்கல, ஏன் அதுலேருந்து எதுவும் வீடியோ வரல அப்படின்றது தெரியல. ஒருவேளை ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கலாம், மேபி ஏதோ ஒரு சிக்கல் இருக்கலாம், இல்லை பதட்ட நிலை இருக்கலாம், இல்லைக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு போஸ்ட் போடணும் மாயன் ஸ்டுடியோ கார்த்திக் ப்ரோ, தயவுசெய்து ஒரு போஸ்ட்டை போட்டு விடுங்க. போஸ்ட்டை போட்டு மக்களுக்கு உங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் நாளில் ரெக்கவர் பண்ணிடுவோம், இல்லை இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு அப்டேட்டை கொடுத்துருங்க. ஏன்னா இது உங்கள் மாதிரி ஒரு சேனல் தேவை. ஏன்னா ஜென்ரலாக போட்டு மக்களை காயடிக்கிறத விட ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, அது இவ்வளோ பெரிய சேனலாக இருந்து சொல்கிறீங்க, அதுக்கு நீங்கள் தேவை. கண்டிப்பாக ரிகவர் ஆகிட்டு திருப்பி வரணும், வந்து நல்லபடியாக வீடியோ போடுங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணிக்கணும். அதை போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் ஆர்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.